வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு முட்டை கலக்கி, முட்டை பொரியல் அல்லது முட்டை கலக்கி, அதில் வந்து ஸ்பைசியாகவும் ஒன்று ஸ்வீட் மசாலாவோடையும் செய்து காண்பிக்கிறேன். நெல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டு அதை நன்றாக கொதி வரட்டும். முட்டையை எடுத்து உடைச்சி இதில் விட்டுருக்கேன் இந்த பாத்திரத்தில். அதுக்கு பிறகு ஒரு பின் என்று 2 விரலால் கொய்சோல் போட்டால் காணும், அதிகம் வேண்டாம். மற்றது பெப்பர் ஒரு பீஞ்ச், ஜீரா பவுடர் அதுக்கும் ஒரு பீஞ்ச், அடுத்தது ஜிஞ்சர் பவுடர் அதுக்கும் ஒரு பீஞ்ச், உப்பு பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர், ஜிஞ்சர் பவுடர் அவ்வளவும் ஒவ்வொரு பீஞ்ச். உப்பு மட்டும் 2 விரலால் ஒரு பீஞ்ச் போடுங்க, அடுத்தது 3 விரலால் சேர்த்து போடலாம். அதுக்கு அடுத்ததாக இது முதல் குழந்தைகளுக்கான ஒரு ஸ்வீட்டானது. இந்த மசாலாவில் கொஞ்சமாக நான் வந்து கோனை ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் கோனை ஆட் பண்ணலாம். பிறகு அதோட இந்த கிரீன் ஒனியன் அது 2-3 உளத்தையும் போட்டுட்டு நீங்கள் இதை நன்றாக இப்படியே மிக்ஸ் பண்ணி எடுங்க. ஒயில் நன்றாக கொதிக்க வர வேணும். நல்ல ஹீட் அதிலிருந்து வரத்தான் இந்த இதை ஊற்ற வேணும். அதுக்கு முதல்ல நீங்கள் இதை ஒயிலில் விட வேணாம். இப்போ நான் இதை வந்து ஒயிலில் ஊற்ற போகிறேன். பாருங்க நல்ல கொதி வர்ற ஒயிலில் பாருங்க. இது வந்து கன நேரம் வேண்டாம், 1-30 செகண்ட் அவ்வளோ போகும். நீங்கள் ஹீட் அப்படி உனது அடுப்பு ஹீட்டை பார்த்து 30 செகண்ட் அல்லது 1 நிமிடம் ஃப்ரை பண்ணி கொண்டு வருது. நாங்கள் இதை இப்படியே என்ன செய்ய போகிறோம், இதை இந்த மாதிரி எடுத்து இங்கே தோசை விரட்டுற மாதிரி இப்படியே விரட்டி விடுங்க. பாருங்கள் இப்போ இந்த பக்கம் நல்ல ப்ரௌனியாக வந்துட்டுது, அதே ப்ரௌன் கலர் அடுத்த சைட்டுக்கும் வர இதை நாங்கள் இப்படியே எடுத்து சாப்பிட கொடுக்குறோம். இவ்வளோ இருந்தாங்க 1 செகண்ட் 1 நிமிடத்தில் இது புரிஞ்சிடும். இதை இப்படியே நான் இனிமேல் பாருங்க ஒரு பிளேட்டில் இப்படியே இதை எடுத்து வைக்கிறேன். அவ்வளோ இருந்தான் பாருங்கள் இன்ன மாதிரி ஃப்ரை பண்ணி வந்துட்டு இருக்கேன். இனிமேல் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பைசி எடுத்து செய்து காட்டுறேன். அதுக்கும் ஒயில் எதுலேயே விடுறேன், இந்த ஹீட் வார சட்டியிலேயே ஒயில விட்டுட்டு நல்லெண்ணியே விடுங்க. நம்ம வந்து ஒரு முட்டையை பாருங்க, ஒரு முட்டை தான் அடிக்கிறேன் நான். இப்போ ஒரு முட்டையை எடுத்து இதில் போட்டுட்டு இதுக்கும் அதே போலேயே 2 விரலால் ஒரு சால்ட்டை போடுறேன். ஒரு பிஞ்ச் 2 விரலால் சால்ட் பவுடர் பவுடர் எடுங்க. அடுத்தது பெப்பர் அது 3 விரலால் போடுங்க. பெப்பர் ஸ்பைசிக்கு தானே, அதை தேரளமாக போடலாம். அடுத்தது ஜீரா பவுடர் 1 பீஞ்ச், அடுத்தது ஜிஞ்சர் பவுடர் 1 பீஞ்ச், அடுத்தது இதில் வந்து கொஞ்சம் மசாலா ஒரு நல்ல ஒரு மணமான டேஸ்ட்டுக்கு இந்த க்ரீன் ஒனியனும் போட்டுட்டு அதே நேரம் ரெட் ஒனியன் அதுக்கும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடலாம் ரெட் ஒனியன். அடுத்தது இது உங்களோட ஸ்பைசிக்கு அளவா சில்லி, க்ரீன் சில்லி நல்ல சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறோம். உங்களோட அளவுக்கு போடலாம், 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அப்படி. நல்லா ஸ்பைசி வேணுமன்றவங்க நீங்கள் உங்களுக்கு இந்த தேவைக்கு போடணும். சரி இப்போ இதுவும் வந்து நான் நல்லா கலக்கிட்டேன். இது வந்து ஒரு ஸ்பைசி. இப்போ ஒயில் கொதி வேற, இதையும் நாங்கள் அதே போலேயே ஒயிலில் விட்டு பொரித்தெடுப்போம். இதுவும் ஒயில் நன்றாக கொதி வருது, இது அப்படியே அதில் ஊற்ற போகிறோம். இது ஒரு பக்கம் கலர் வந்துடும். இது நாங்கள் இதை இப்படியா இதையும் அதையே போட இப்படியே விரட்டி எடுத்து பாருங்க. இந்த பக்கம் வெந்து வந்துட்டுது, அடுத்த பக்கம் இதே போல் வர எடுப்போம். சரி இப்போ அடுத்த பக்கமும் இதே மாதிரி வந்துடும். நான் இனிமேல் இதே அங்கால ஒரு பாத்திரத்தில் எடுக்க போகிறேன். இப்போ இந்த முட்டை கலக்கி பொரியல் தயாராகி விட்டது. இது வந்து ஒன்று ஸ்பைசியாகவும் அடுத்தது மசாலா ஸ்வீட்டோடையும் 2 செய்து காட்டியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்கள். நன்றி, வணக்கம்.